ஹாய் கைஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ கமல் சார் வந்து வரப்போகிறாரு. அதே மாதிரி நாமினேஷன்ஸ் இருக்கா இல்லை எலிமினேஷன்ஸ் யாரெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயம், கேப்டன் விக்ரமை என்னென்னலாம் இன்றைக்கி கேள்வி கேட்க போகிறாருன்ற விஷயத்தை கண்டிப்பாக எல்லோரும் சுவாரஸ்யமாக இருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பிரதீப்பும் மாயாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சர்ச்சை ப்ராப்ளம் என்னன்ற விஷயத்த பார்த்துடலாம். ஸோ மாயா வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பிரதீப் மேலே ஒரு மாதிரியாக கோபமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் இருக்கிறதால அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருந்தாங்க. செக்யூரிட்டி அப்படின்ற விஷயம் இருக்கான்றத விஷயம் கேட்டு அந்த வாரம் என்ட்ரன்ஸ்க்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ் தெளிவா அதுக்கான சர்ச்சை எந்த விஷயமும் இல்லாம அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதாவது மாயாவை நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நீங்க போகணும், ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போகணும், பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருந்து அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 2 மணி ஆகுது. இந்த டைம்ல கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டீமே உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பயப்படாம உள்ள போலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னமும் மோட்டிவேட் பண்ணி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அமுச்சு வச்சிருப்பாங்க மாயாவை. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி மாறியிருக்காங்கன்ற விஷயத்தை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரதீப்பை கொஞ்சம் கெட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதீப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓட்டும் வராது, இவருக்கு வந்து மக்கள் யாரெல்லாம் கையெல்லாம் தட்ட மாட்டாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் தான் வெளியவும் பண்ண போகிறாங்க, ஏன்னா இந்த மாதிரி லூஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து மாயாக்கு வந்து இருக்க போதுன்ற விஷயம் தான் இன்றைக்கி ஒருக்கான எதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கமல் சார் இன்றைக்கி யாரெல்லாம் எலிமினேஷன்லேருந்து வெளியே போக போகிறாங்கன்ற விஷயத்தையும் சொல்லும், அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சேவ் ஆகிருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லும். ஆனால் இந்த வாரம் எலிமினேஷன்ஸ் கிடையாதுன்றது நம்ம பப்ளிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருப்பார் கமல் சார். இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம மக்கள் எல்லோரும் அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணி அவரை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. மாயாவுக்கு பார்த்தோன்னே மூஞ்சில் ஈ ஆடலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி உன்னை யாருமேலேயே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்படிலாம் பண்ணுறதுக்குன்னு சொன்னவங்க இன்றைக்கி அதே கிளாப்ஸ் மக்கள்கிட்ட வந்தவனே அவங்க வாய் அடித்து போயிருப்பாங்க. கமல் சார் அதை தான் கேட்டிருப்பார், என்ன மாயா நீங்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு மிகப்பெரிய பல்ப் கொடுத்துருப்பாங்க. பிரதீப்புக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காகவே இருக்கும்ன்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த ப்ரோமோவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் முன்னாடி எப்பவுமே நம்ம தப்பாக யாரும் கணிக்கக்கூடாதுன்றது மாயாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி. கமல் சார் கொடுத்த மாதிரியும் மக்களாக நாமளும் கொடுத்த மாதிரி இந்த கிளாப்ஸோடு அவரை சேவ் பண்ணியிருக்கோன்றது தான் யதார்த்தம். இன்றைக்கி எலிமினேட் ஆகிறதா இருந்தால் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூர்ணிமா போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, மாயா போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க உள்ள ஒரு மிகப்பெரிய கண்டெண்டர். ஸோ கண்டெண்டராக அவ்வளோ சீக்கிரம் வெளியாமிச்சுன்னா கேம்குள்ளே சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்ற விஷயம் பப்ளிக்கும் தெரியும். அதே மாதிரி பிக் பாஸ்க்கும் நடத்துகிற ஷோ நடத்துகிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் அவங்க போக வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்திருக்கும். மேபி இன்னும் 2-3 வாரம் கழிச்சு வேணால் மாயா வெளியே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பேஸ்டான அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சால் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் கேப்டனை இன்றைக்கி வறுத்தெடுக்க போகிறான்ற விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கமல் சார்கிட்ட கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அட்வைஸ் இவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாரம் 3வது வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யுகேந்திரன் சார் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கேப்டன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டியும் வச்சாங்க. அந்த போட்டிலையும் ஓரளவுக்கு வெற்றிகரமாக ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா யுகேந்திரன் சார் தான். ஸோ அவர் தான் இன்றைக்கி அந்த லீட் பொசிஷன்ஸ்க்கு வந்து போக போகிறார். வரப்போகிற வாரத்தில் இருந்து யுகேந்திரன் சார் வழியாக தான் இந்த டீம் வந்து கேப்டனாக ரன் பண்ணி கொண்டு போக போகிறாங்க. வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது அந்த விஷயத்தையும் பார்க்கணும். விஷ்ணு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும், அவரும் ஒரு டாப் கண்டெண்டராக இருக்கார், கண்டெஸ்டண்டாகவும் இருக்காருன்னு சொல்லலாம், மனுஷன் பொங்கி எழுந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் கமல் சார் இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறாரு. அதோட ரொம்பவே முக்கியமான விஷயம், உள்ளே இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட்ஸ் யாருக்குமே இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாதுன்ற விஷயம் தெரியாது. அந்த விஷயம் ஷாக்கிங்காக ஃபைனலாக சொல்ல போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோ எலிமினேஷன் ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு